நான் வந்து இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன் அப்படின்ற டேட்டா, எப்பேற்பட்ட டேட்டா இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சுக்கள் அனைத்துமே மாற்றமடையும். நிச்சயமாக சராசரி மனிதர்களை விட அதிக அளவு தெரிஞ்சவர் அவர் ஒரு மாபெரும் யோகி கூட. இடத்திற்கு தகுந்தாற்போல், நேரத்திற்கு தகுந்தாற்போல், சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய, ஆனால் இதுவே அகங்காரத்தின் பிடியில் நீங்கள் பேசும்போது குருவே சரணம். என் பெயர் பார்த்தசாரதி, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். அதாவது நேற்று நைட் சிவராத்திரி, எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தைகளற்ற ஒரு நல்ல ஒரு தரமான, என்னால் மறக்க முடியாத ஒரு இரவாக அது அமைஞ்சது. வேறு வேறு சிவராத்திரிக்கு நாங்கள்லாம் கண் முடிச்சிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமாக ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக நான் அனுபவித்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த ஆனந்தத்தை இன்னும் கூட நான் இருக்கேன். இப்போ சஷ்டங்கம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு, 6-7 மணி நேரம் ஆச்சு. இருந்தாலும் அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு ஆனந்தம் அதில் ஒரு அந்த இதில் இருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம சகோதரர் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களுடைய நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆள் மனசில் நான் இப்படிப்பட்டவர், நான் இதை சாதிச்சிட்டேன், அதை சாதிச்சிட்டேன், எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், எங்கள் அப்பா எப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன் தெரியுமா, நான் எதெல்லாம் சாதிச்சிருக்கேன் தெரியுமா, என்னோடய சொந்த உழைப்பில் நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன் தெரியுமா, நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ நகை இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற டேட்டா உங்களோட மைண்டுக்குள்ளே ஏற ஏற போக போக அது எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னா, அதற்கு தகுந்தாற் போல தான் வார்த்தைகளே வெளியில் வெளிப்படும். இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்போ என்னுடைய மனசுக்குள்ளே நான் எப்பயுமே வந்து நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரங்க அப்படின்ற தன்மையில் நான் இருக்கும்போது என்னுடைய மனம் அந்த ஒரு இருக்க நிலையை அடையாது. அதுக்காக உங்களை நீ அதே பிச்சைக்காரன் அப்படின்ற தன்மையில் இருங்கன்னு சொல்ல, ஞானத்தன்மையில் உணர்றது அப்படின்றது வேறு, மெட்டீரியல் லைஃப்பில் உணர்ந்து வாழ்கிறதுன்றது வேறு. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, என்னுடைய மனம் ஃபுல்லாக நான் வந்து இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன் அப்படின்ற டேட்டா, எப்பேற்பட்ட டேட்டா இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சுக்கள் அனைத்துமே மாற்றமடையும். என்னுடைய மனசில் நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ற தன்மையில் இருக்கும்போது இறைவன்கிட்ட நான் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பிச்சைக்காரன் அப்படின்ற தன்மையில் இருக்கும்போது அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அந்த வார்த்தையானது ஒரு நல்ல தன்மையை உங்களுக்குள் ஏற்படுத்தும். நான் ஒரு பிச்சைக்காரன் இல்லை, என்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்ட்டிங்கன்னா கொடுத்ததே அவர் தான். அவன் இருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறார் மாணிக்க வாசகர். அங்கேருந்து வரக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே அவங்களது தான். இருக்கக்கூடிய மூச்சு, உடம்பு, காற்று, பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், நவகிரகங்களாக இருக்கட்டும், மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பணம், காசு, எதா வேணா இருக்கட்டும், புருஷம், பொண்டாட்டி, குழந்தைங்க, யாராக வேணா இருக்கட்டும், எல்லாமே அதுவாக இருக்கிறது அல்லது இறைவனாகவே இருக்கிறான். பல வீடியோக்குள்ளே இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆழ்ந்த மனசுக்குள்ளே நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்ற தன்மை வந்துருச்சுனாலே, நான் இவ்வளோ கோடீஸ்வரன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை உணர்ந்திருக்கேன், இதை உணரலை, எது எப்படிப்பட்ட டேட்டா இருந்தாலும் வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிப்பட்ட அந்த டேட்டாவோட வெளிப்பாடுகளாக மட்டுமே இருக்கும். இப்படி ஸ்டிஃபாக நின்று திமுறோட ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கான்ஃபிடென்ஸில் பேசும்போது தன்மை இருக்கும், கான்ஃபிடென்ஸில் பேசும்போது ஒரு குணம் இருக்கும். கான்ஃபிடென்ஸில் பேசும்போது கொஞ்சம் கெத்தாக இருந்தாலும் அடுத்தவங்கள ரசித்து மதித்து பேசுவீங்க. ஆனால் இதுவே அகங்காரத்தின் பிடியில் நீங்கள் பேசும்போது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான டேட்டா உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய எது உங்களுக்குள் இருந்தாலும் வெளிப்படும் போது அது அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடுகளாக மட்டுமே வெளிப்படும். இதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய மனசில் எப்பயுமே அந்த 0 அப்படின்ற தன்மையவே நீங்கள் எப்பயுமே வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு 0, நான் ஒரு 0. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதை உங்கள் மனசில் ஆழ்ந்த மனதிற்குள் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவர் படங்களில், மற்ற விஷயங்களில், எந்த விஷயங்களில் எப்படி முன்ன பின்ன இருந்தாலும் கூட
நடிப்பில் எப்படி இருந்தாலும் கூட அவருடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உயரத்தை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவரோட கவனமாக அவருடைய ஆக்டிவிட்டியை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஒரு குழந்த மாதிரி, ரொம்ப ஒரு தன்மையாக, எதுவுமே தெரியாதது போல தான் இருப்பார். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட அவரோட ஆக்டிவிட்டி, அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை போன்று தான் அவருடைய குணம், நடவடிக்கை, பாவனைகள் எல்லாமே இருக்கும். அதுக்காக அவருக்கு ஏதாவது தெரியாதுன்னு சொல்ல முடியுமா நம்ம? நிச்சயமாக சராசரி மனிதர்களை விட அதிக அளவு தெரிஞ்சவர் அவர், ஒரு மாபெரும் யோகி கூட. சிறு வயதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தவ பயிற்சிகளில் ஈடுபட்டுட்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் அற்புத மனிதர். அப்போது நம்ம எதை கையாளணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கணும். அந்த வகையில் ஞானம் உங்களுக்குள் மலர வேண்டும் என்றால் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது. ஸ்டிஃப்னஸ்ன்றது அந்த ஒரு அகங்காரத்தை கொண்டு வரும். அப்போ எது இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த சாஃப்டான நேச்சர், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். இடத்திற்கு தகுந்தாற்போல், நேரத்திற்கு தகுந்தாற்போல், சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கேரக்டர் கேரக்டராகவே தான் இருக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பக்குவம் என்பது உங்களுக்கு வர வேண்டும். ஸோ எந்த டேட்டாவை நீங்கள் உள்ளுக்குள்ளே அடிக்கடி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய கோடீஸ் வரேன், நான் உழைச்சி சம்பாரிச்சுக்கேன், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்ற தன்மை இருக்கும்போது ஒரு சராசரி ஒரு வாட்ச்மேன் வந்து இப்போ உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறா, எதுக்கு சார் இந்த பில்டிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட ஒரு தன்மையாக, ஒரு குணமாக, இல்லைங்க ஒரு சின்ன வேலை இருக்குங்க அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற தன்மை உங்களுக்கு வராது. ஏன்னா அவரை ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சாதாரணமான ஒரு வாட்ச்மேனாக பார்ப்பீங்க. ஆனால் அவரை ஒரு மனிதராக நீங்கள் பார்க்க தவறி விடுவீர்கள். மனிதநேயம் என்பது ஞானம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா, எனக்கு கீழே நீ இருக்கிற அப்படின்ற தன்மையில் நீங்கள் அணுகுவது வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம். ஸோ நீ அகங்காரத்தின் பிடியில் இருக்க போகிறீர்களா இல்லது ஞானத்தின் தன்மையில் மிளிரப் போகிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும், மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும், அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில், நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.